வணக்கம் நண்பர்களே. இந்திய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கிங் கோலி, இன்னொருத்தர் வந்து ஹிட்மேன் ரோஹிட். இப்போ வந்து ரோஹிட் வந்து காயத்தினால பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் வந்து ராகுல் தலைமையேற்று டீமை வந்து வழி நடத்தினார். அதில் வந்து தோல்வியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் வந்து விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஃபார்மில் வந்து இல்லை. பொதுவாக மற்ற பிளேயர்ஸ் வந்து ஒரு 50 அடித்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம், பரவாயில்லப்பா 50 அடிச்சார்னு சொல்லுவாங்க. அதுவே கோலி 50 அடித்தார்னா அது வந்து சாதாரண விஷயம். ஏன்னா வந்து ரன் மிஷின் அவர் வந்து ஒரு 2.5 வருஷமாக வந்து ஒரு சதம் அடிக்க முடியாமல் தன்னாரா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து வருத்தமாக தான் வந்து இருக்குது. இப்போ வந்து ரோஹித் இல்லை அப்படின்னாலே வெளிநாட்டு மண்ணில் இந்திய அணியால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து கடைசியாக இந்தியா வந்து ஃபாரின் அணிக்கு எதிராக வந்து ஆடின போட்டியில் வித் ரோஹித் வித் அவுட் ரோஹித் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்தோம் அப்படின்னா ரோஹித் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து தோத்துக்கிட்டே வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா இல்லாமல் இந்திய அணி வந்து கடைசியாக ஆடின 11 போட்டியில் அதுவும் வந்து எந்தெந்த அணிகளுக்கு எதிராக அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்த மண்ணில் ரோஹித் இல்லாமல் இந்தியா கடைசியாக ஆன 11 போட்டியில் 10 போட்டியில் வந்து இந்தியா வந்து தோத்துருக்காங்க. சரி, இது இப்படி இருக்கே, சரி ரோஹித் ஆடி இந்தியா ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் டீமில் இருந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த நாட்டு மண்ணில் இந்தியா கடைசியாக ஆன 10 போட்டியில் 8 போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து ரோஹித் இருந்தால் தான் வெளிநாட்டு மண்ணில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நிலைமை வந்து மாறிடுச்சு. 2019 ரோஹித் சர்மா வந்து செம ஃபார்மில் வந்திருக்காரு. அதுலேயும் வந்து மூணு தரப்பு ஃபார்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா தன்னோட திறமையை வந்து ரோஹித் சர்மா வந்து நிரூபிச்சிட்டாரு. இன்னொரு புறம் வந்து ரோஹித் இல்லை, அதே மாதிரி வந்து விராட் கோலியும் வந்து ஃபார்மில் இல்லை. இந்த ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வந்து டாப் ஆர்டர் போயிடுச்சு அப்படின்னா இந்தியா வந்து டோட்டலாக காலி ஆயிடுறாங்க. ரோஹித் சர்மா, தவானு, ராகுல், கோலி இந்த 4 பேர் காலி அப்படின்னா இந்தியா வந்து தோத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீமில் வந்து இருக்குது. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.